Hi friends, welcome to Cook with Vijay channel. நம்ம இன்றைக்கி என்ன ரெசிபி செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மட்டன் குழம்பு தாங்க செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து மசாலா எல்லாமே நம்மளே வறுத்து தான் அரைக்க போகிறோம். வாங்க செய்ய ஆரம்பிக்கலாம். சின்ன வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20-30 சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம். வாஷ் பண்ணிவிட்டு தக்காளி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சைஸ் தக்காளி, ஒரு தக்காளி வந்து போதும். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா கோல்டன் கலரில் வர வரைக்கும் நல்லா பாருங்கள், இந்த மாதிரி ஃப்ரை ஆகணும். ஆரட்டும், ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மல்லி வந்து ஒரு 5 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். பட்டை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4-5 பீஸ் வந்து சின்னதாகவே சேர்த்துக்கோங்க. கிராம்பு, ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் வந்து சோம்பும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அடுப்பை வந்து சிம்மில் வச்சுருக்கோங்க. நல்லா பொன்னிறம் ஆற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம், ஆரட்டும். அடுத்து பொட்டுக்கல்லையும் வந்து இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணுங்கள். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தேங்காயும் வறுத்து எடுத்துக்கலாம். தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா நான் முழு தேங்காய் எடுத்திருக்கேன். ஏன்னா மட்டன் வந்து பார்த்திங்கன்னா 1.5 கிலோங்கிறதுனால நான் முழு தேங்காய் எடுத்திருக்கேன். அதையும் நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்து வச்சிடலாம், ஆரட்டும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம இஞ்சி பூண்டு வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். நான் வந்து 2 பூண்டு வந்து பார்த்திங்கன்னா முழு பூண்டு எடுத்திருக்கேன். இஞ்சி வந்து ஒரு 3 பெரிய துண்டு. நல்லா மைய அரைத்து எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி. அடுத்து நம்ம இப்போ குழம்பு வைக்க ஆரம்பிக்கலாம். குக்கரில் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து ஒரு 5 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். மசாலாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரியாணி இலை, பட்டை, லவங்கம், ஏலக்காய் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சமாக போட்டுக்கோங்க. நல்லா பொன்னிறமாக வணக்கிக்கோங்க. வணக்கிட்டு இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வணக்கி எடுத்துக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போ கறியை வந்து நல்லா அலசிட்டு ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா 1.5 கிலோ இன்றைக்கி செய்கிறேன் மட்டன். வந்து மஞ்சத்தூள் வந்து ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம். மிளகாத்தூள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம். கறியிலேருந்தே தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஹீட் ஆக ஆக வெளியே வரும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 3 விசில் மட்டும் இருந்தால் போதும், நமக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம வந்து இப்போ மசாலா எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். மட்டன் மசாலா, மிளகாத்தூள் எல்லாத்தையுமே போட்டுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மட்டன் நல்லா வெந்திருக்கு பாருங்கள். அதையும் நம்ம மசாலா ஆல்ரெடி அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதில் போட்டுக்கலாம். ஏன்னா நான் வந்து மட்டன் வந்து 1.5 கிலோ எடுத்திருக்கேன். குக்கர்லேயே வந்து குழம்பு வைக்க முடியாது இல்லையா, அதனால் நான் இன்னொரு பாத்திரத்தில் வந்து ஷிஃப்ட் பண்ணியிருக்கேன். பாருங்கள் இப்போ வந்து நமக்கு தேவையான அளவு தண்ணி எல்லாமே ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விடணும். உப்பு எல்லாமே கரெக்டாக பார்த்துட்டு போட்டுக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 மினிட்ஸ் நல்லா கொதிக்கணும். பாருங்கள் நல்லா கொதிச்சிட்ருக்கு. நம்ம கறிக்குழம்பு சூப்பராக ரெடி ஆகிட்டு பாருங்கள், பார்க்கும்போதே சாப்பிட்ணும் போல் இருக்குது. பாருங்கள் இந்த மட்டன் குழம்பு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டிஃபன், சாதம் எல்லாத்துக்குமே வந்து சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.